நீ வடிவாள், ரொம்ப வடிவாள். இந்த சூரமொக்கை வார எபிசோடில் முதன்முறையாக ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நேத்தி எபிசோட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நிஜமாவே பூரிச்சு போயிட்டேன். நீங்களும் பூரிச்சு போயிருப்பீங்கன்னு நம்பி, பார்க்காம பூரிச்சு போகாத ஒரு சிலரை பூரிச்சு போக வைக்கிறதுக்காக நேத்தி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாத்திரலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம அமுதாவுக்கும் மைனாவுக்கும் டிஷும் டிஷும். ஏன் அப்படின்னு கேட்டா, மைனா வந்து அமுதவானன் பாத்திரம் கழுவுறத நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு மணிக்கிட்ட சொல்ல, நான் பார்க்கல, நல்லதா போச்சுப்பா, சத்தியமா நான் பாக்கல. அதை கேட்டு அமுதவானனுக்கு சமகாண்ட ஆயிடுச்சு. எது, நான் பாத்திரம் கழுவலையா? நான் கழுவுனன்றது எனக்கும் பிக் பாஸ்க்கும் தெரியும். மணி, இன்னில இருந்து நீயே பாரு மணி. இனி பாத்திரம் கழுவ போறதுக்கு முன்னாடி சரி, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி, உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆவற அமுது அப்படின்னு மைனா கேட்டாங்க. ஆனா இந்த மேட்டர் சொல்றப்போ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாண்டியராஜன் மாதிரி கண்ணு டிங்கு டிங்குன்னு லெப்ட்ல போயிட்டு வருது. அதான் ஏன் தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரகுவரன் ஆகிய ராம் அந்த பைபிள்ல கேரக்டருக்குள்ளேயே மூழ்கி முங்கி ரகுவரனையே தூக்கி சாப்பிடற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. ஃபுல் டைம் ரகுவரனா. நேற்று அந்த கண்ணாமூச்சி ரேரின் டாஸ்க் போச்சு, அது அப்போ 1 2 3 கவுண்ட் பண்ணுவாங்கல்ல, அப்ப கூட 1 2 3 அப்படின்னு தான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆள் பாக்குறதுக்கு டம்மியா இருந்தாலும் இவ்வளவு திறமைகளை உள்ள அடிக்கி வச்சிருக்கு இந்த பைபிள். நான் உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்ப்பா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனா நம்ம கதிரவன் ஏதாவது வாய்ஸ்ல மாடுலேஷன் காட்டுவாருன்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் வடிவேல் லேடி வாய்ஸ்ல பேசுற மாதிரி, என்ன பண்ற சாப்பிட்டியா நீ, எனக்கு ரொம்ப பசிக்குது இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அது நல்லா அப்படியே உத்து கேக்குறப்போ, உயிரே அந்த மாதிரியே இல்ல. மறுபடியும் சாரி சைக்கிள் ஜாக்சன் ஃபேன்ஸ், எனக்கு தோன்றத சொன்னேன். அதுக்கு அடுத்தபடியா ஆவு உன்ன காண்டா வரை ஏடிக்கே. இந்த பக்கம் விக்ரமன், அந்த பக்கம் அசீம், ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு சும்மா கலாச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம அசீம் சொன்னாரு, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா, அடாடப்ப சாபியார் மட்டும் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு. இதை கேட்டு பயங்கரமா காண்டாயிட்டாரு ஏடிக்கே. இந்த மாதிரிதான் பேசாதீங்கன்னு சொல்றது. ஏன் எப்ப பார்த்தாலும் என்னையும் நோண்டிட்டு இருக்கீங்க, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நம்ம அசீம், டா உங்களை சொல்லல, போகாட தவதா சொல்லே அப்படின்னு விக்ரமனும் அசீம் கை கொத்துக்கிட்டு ஏடிக்கேவ நல்லா வச்சு செஞ்சாங்க. ஆனா நம்ம அசீம் ஏடிக்கேவை பார்த்து, இது வரைக்கும் எப்படியே வீட்டுக்குள்ள ஓட்டிட்டீங்க, இன்னும் பேலன்ஸ் இருக்குது 5 வாரம் தான், ஒன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. அது கேரக்டர் சொன்ன மாதிரி இல்லையே, எது எப்படியோ சம்பவம் நடந்தா நமக்கு சந்தோஷம். ஆனா ஒன்னு, நம்ம ஏடிக்கேவை மட்டும் ஈஸியா காண்டித்தி விட்டுறலாம், ஆனா பாக்கிறதுக்கு தான் ரொம்ப பரிதாபமா இருக்குது. அவரை சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஏடிக்கேவும் நித்யானந்தா மாதிரி நல்லாவே பேசினாரு, பாடி லாங்குவேஜ் பண்ணாரு, அவ்வளவு ஏன் டான்ஸ் கூட ஆனாரு, அதனால பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஃபைனலா நான் கோச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போயிட்டாரு. அங்கேயே வந்த நம்ம சைக்கிள் ஜாக்சன் அப்படியே அவர் தூக்கிட்டு, நான் இப்ப உங்களை தூக்க போறேன், தூக்கிட்டேன் இப்ப சுத்த போறேன் அப்படின்னு இன்னும் காண்டேத்தி விட்டுட்டு இருக்காரு. அடுத்தபடியாக இன்னொருத்தர் பாராட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அமுதவானன் சொல்லலாம். நான் பிக்கஸ்ட் எம்ஆர் ராதாவோட ஃபேன். அவர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில மேட்டர்ல எல்லாரையும் நக்கலடிச்சு பேசுற மாதிரி இருந்தாலும் அவர் சொல்ற கருத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு தேவையானதை அன்னைக்கே சொன்ன மாதிரி இருக்கும். அது அப்படியே அமுதவானன் பர்ஃபார்மன்ஸ் பண்றப்போ அப்படியே எனக்கு சிலுத்துச்சுன்னா பாத்துங்களேன், வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதாவோ மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் அதே மாதிரி கொண்டு வந்து என்னென்ன மேட்டர்லாம் அவர் சொல்லியிருப்பாரோ அது அப்படியே பண்ணியிருந்தாரு நம்ம அமுது. உண்மையிலேயே அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ரொம்ப லாக்கா பண்ணமா, எக்ஸ்ட்ராஆர்டினரியா பண்ண, கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, பிக் பாஸ் உண்மையிலேயே தூங்கிட்டு இருக்கிறப்போ இவங்க எல்லாரையும் டேமேஜ் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கிறோம். அட்லீஸ்ட் இவங்க திறமையை காட்டுற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சோம்னா நாளை பெண்ணை ஊட்ட விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தவங்க இவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுக்குறன்ற பேர்ல பட வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்கன்றதுக்காக நம்ம பிக் பாஸ் டீம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அட் த சேம் டைம் அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது இவங்க, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தது பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியா ஏடிக்கே பாட, ரச்சு விக்ரம் மைனா தனலட்சுமி ஜனனி மணி இந்த மாதிரி நிறைய பேர் ஆட நம்ம கதிர் மியூசிக் போட ரொம்ப அழகா பண்ணாங்கம்மா. ஆனா
ஆனா ஸ்கிரிப்ட் இன்ஸ்டன்ட்டா எழுதுன்ற பேர்ல நம்ம ஏடிக்கே ஆத்திரம் வந்தாலு சிரிப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு மூஞ்சில ரியாக்சன் அவ்வளவுதாங்க அப்படின்னு மாத்திட்டாரு. பட் அவர் என்ன சொல்ல வந்தாருன்றது என் மைண்ட் கண்டுபிடிச்சிச்சு. உங்க மைண்ட் அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கும் நம்புறேன். எனிவே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆண்டவர் சொல்லியிருந்த மாதிரியே வீட்டுல இருந்து சமைச்சு எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் கொடுத்து அமைச்சிருந்தாரு. எல்லாரும் சுத்தி உட்காந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அமுதவாணன் மட்டும் வெளியே உட்காந்துட்டு இல்ல உள்ள வர மாட்டேன் எனக்கு இங்க இருந்துருவா அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா என் மூஞ்ச பார்த்தா மத்தவங்களுக்கு எல்லாம் அருவறுப்பா இருக்கும், அதனால இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கேரக்டராவே மாறி வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா பாதாம்ல செஞ்ச பாயாசம் வந்துச்சு போல இருக்கு. அதை எல்லாரும் மக்கு மக்கா ஊத்தி குடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தன ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆனா நம்ம ஏடிக்கேக்கு கிடைக்கவே இல்ல. பட் எல்லாரும் ஊத்தி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்காத நம்ம ஏடிக்கே கரெக்டா ரச்சு மட்டும் ஃபுல் கப் ஊத்தி குடிக்கிறத பார்த்து என்ன இப்படி பண்றீங்க, மத்தவங்க எல்லாம் குடிக்கணும்னு ஏன் யோசிக்கவே மாட்டீங்க? அட பாவி, நிறைய ஒரு அப்புறம் நம்ம ஏடிக்கு போய் ரச்சுவை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி நீ குடிக்க வேண்டும், குடித்தே ஆக வேண்டும், குடிக்காவிட்டால் உன்னிடம் பேச மாட்டேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனாலும் கன்வின்ஸ் ஆகாத ரச்சு, என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு வேண்டாம், என்னை துரத்தாதீர்கள் அப்படின்னு ஓடி போய் அமுதவாணனிடம் தஞ்சம் அடைந்து விட்டார். அதை பார்த்து அமுதவாணன், நான் இருக்கிறேன் உனக்கு, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத, அவளை விட என் பெரிய கோல் இருக்கு வாடா அப்படின்னு அப்படியே சந்தல சாக்குல ஒரு டச்சப் போட்டு பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம அமுதோ பிளேட்டை கழுவாம அங்கேயே வச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்ல ஈ எல்லாம் முக்கிய எல்லாரும் வந்து சொல்றாங்க, பிளேட்டை கழுவு, பிளேட்டை கழுவுன்னு. ஆனாலும் அடம்புச்சு அமுதவாணன், நான் வீட்டுக்குள்ள இப்போதைக்கு வரமாட்டேன், எனக்கு கழுவு தெரியும் அப்படின்னு ஒரே புடியா இருக்காரு. என்னதான் இவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜனனி கேட்க வந்தாங்க அக்கறையில. ஆனாலும் நம்ம அமுதவாணன், அது ஏன் பிரச்சனை, நீங்க எல்லாம் யாரும் உள்ள வராதிங்க, சப்போர்ட்டிங் போர்ட் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஜனனி முக்க வச்சு விட்டாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பரிதாபமா போச்சு ஜனனிய பாக்கிறதுக்கு. ஏதோ பாசத்துல அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு அமுதவாணன் அசிங்கப்படக்கூடாது, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதை புரிஞ்சுக்காத அமுது ஜனனிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். அதை பார்த்துட்டு உம்மன் இருந்த ஜனனிய பார்த்து மூஞ்சி வாடி போச்சு குழந்தைக்கு அப்படின்றாரு ராம். என்னடா அது, புதுசா ஒரு ட்ராக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உத்து கேட்டேன். ஒரு புது பாயிண்ட், இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட் வச்சே 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்றேன் பார். அப்ப நம்ம ராம் சொல்றாரு, அவங்க எல்லாம் வர்றப்போ உன் மூஞ்சி நல்லாவே இல்ல, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்ல அப்படின்றாரு. யாருன்னு கேக்குறீங்களா? ஃபால் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸோ படமோ வருது போல இருக்கு ஹாட் ஸ்டார்ல. அந்த டீம்ல இருந்து அஞ்சலி, சந்தோஷ், ராஜ்மோகன் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஓ வந்திருந்தாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னா கேட்காதீங்க. காலம் காலமா ஹாட் ஸ்டார்ல ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு சிலர் வருவாங்க இல்லையா படத்தை, அவங்க எல்லாம் இத்தனை சீசனா என்ன பண்ணாங்களோ அதான் இவங்களும் பண்ணாங்க. சோ அந்த சம்பவத்தை உள்ள கொண்டு வர வேணாம். சோ நம்ம ராம் வாடி போச்சு உன் மூஞ்சி அப்படின்னு சொல்றது கேட்ட ஜனனி, நான் வடிவா இல்லையா, உண்மையை சொல்லு, சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்க இவரும் சத்தியம் பண்ணி வடிவா இல்ல ரொம்ப வடிவா இருக்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம கண்ணத்துல ஒரு கில்லு, கண்ணுல புதுசா ஒரு ரொமான்டிக் லுக். அதை பாக்குறப்போ இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியே இருந்தா நல்லாதான் இருக்கும். இப்போ ஒண்ணு கேட்டு போல, தயவு செஞ்சு உள்ள இருக்க பட்டாம்பூச்சி எடுத்து வெளியே பறக்கோடுங்க ராமன் ஜனனி, அதை வச்சு நாங்க பேலன்ஸ் இருக்கிற நாட்கள்ல காலத்தை தள்ளி பாத்து பண்ணுங்க. ரெண்டு பேரும் கிஸ் கொடுத்து கிங் ஃபிஷர் ஃப்ளைட் மாதிரி பறங்கடா, உங்க மன்மத கதவை திறங்கடா, டேக்க பாருங்கடா, கமான். அடுத்ததாக ஒரு டாஸ்க், அதிக சன்மானம் வச்சிருக்கிற மணி ஏடிகே விக்ரமன், மூணு பேர் ஜட்ஜு, அவங்க சொல்ற மாதிரி எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனும், அவங்களே கான்செப்டையும் கொடுத்துருவாங்க. அதுல யார் பெஸ்டோ அவங்க செலக்டட், யார் ஒஸ்டோ அவங்க ரிஜெக்டட், யார் மேல டவுட்டா இருக்குதோ அவங்க வெயிட்டிங் லிஸ்ட். அதன்படி தனலட்சுமி, அசீம், அமுதவாணன், ரச்சு, சிவின் இவங்க எல்லாம் ரொம்ப அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே மனசார பாராட்டணும்னு தோணுச்சு. சும்மா எல்லாம் சொல்ல, உண்மையாவே நல்லா இருந்துச்சு. இது இல்லாம மத்தவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கலாம், அது 24 ஹவர் ஷோல வந்திருக்கும், பட் 1 ஹவர் ஷோல இவ்வளவுதான் வந்துச்சு. இது போக மைனா, ஜனனி, கதிரவன் மாதிரி ஆளுங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட். நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாம் ஆயிட்டியா, இப்ப நீ ஏத்தனால எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க சொன்னா சோப்ளங்கறே ஏத்த விடுமறே. இதுதான் நேத்து நடந்த முக்கியமான சம்பவங்கள். அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது இருந்துச்சுனாவது எதையாவது சொல்லி ஓட்டலாம். பட் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எல்லாம் பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் பாக்குறப்போ ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு சொல்லுங்க, நான் என்ன இருக்குன்னு உங்கள்ட்ட வந்து சொல்ல முடியும்?
என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. சோ தயவு செஞ்சு நல்லா இருக்கோ இல்லையோ நல்லா இல்லாதத கூட உங்களுக்காக பெஸ்டா பண்ணி கொஞ்சோண்டு சிரிக்க வச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். அப்படி உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு 25,000-30,000 லைக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா பாத்துட்டு சந்தோஷமா திருப்தியா அடுத்த வீடியோ பண்ணுவோம். சோ பிளீஸ் பாத்து பண்ணுங்க, எனக்காக பண்ண வேண்டாம். உண்மையிலே உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணுங்க, இல்லன்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.